வணக்கம். தமிழ் லினக்ஸ் கம்யூனிட்டியோட வாராந்திர செய்திகளுக்கு வந்து உங்களை வரவேற்கிறேன். இந்த வாரம் வந்து காஞ்சி லினக்ஸ் பயனர் குழுவோட வாராந்திர கூட்டத்தில் வந்து இணைஞ்சிருக்கோம். முதல் செய்தியா வந்து என்னோட செய்தி வந்து என்னன்னா, டாக்ஸிஜன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சூட் இருக்கு, ஒரு அப்ளிகேஷன் இருக்கு. இந்த டாக்ஸிஜனோட லேட்டஸ்ட் வெர்ஷன் 1.10 அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த வெர்ஷன் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ டாக்ஸிஜன் பத்தி சொல்லணும்னா, இது வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்து டாக்குமெண்ட் ஜென்ரேட் பண்ணும். எப்படி அப்படின்னா, அந்த ப்ரோக்ராம்லயே வந்து நீங்க என்ன பண்ணலாம்னா, ஒரு ஃபங்க்ஷன் எழுதுறீங்கன்னா அந்த ஃபங்க்ஷனுக்கு மேலேயே வந்து கமெண்ட்ஸ் கொடுக்கலாம். அந்த ஃபங்க்ஷனுக்கு அந்த ஃபங்க்ஷனோட ஆர்குமெண்ட்ஸ் என்னன்னா, அந்த ஃபங்க்ஷன் என்ன பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு நீங்க மேல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் ஃபார்மெட்ல வந்து நீங்க ஒரு கமெண்ட் வந்து நீங்க நம்ம நார்மலா வந்து கமெண்ட்ஸ் கொடுக்கும் இல்லையா, ஒரு அந்த ஃபங்க்ஷன் என்ன பண்ணுதுன்னு சொல்லிட்டு. அதே மாதிரி நீங்க மேல வந்து அந்த கமெண்ட்ஸ் வந்து ஒரு பர்டிகுலர் ஃபார்மெட்ல கொடுத்தோம்னா, நீங்க வந்து அதை நீங்க வந்து தனியா வந்து ஒரு டாக்குமெண்ட் எழுதணும்னு அவசியம் இல்லை. நீங்க அந்த சோர்ஸ் கோடை வந்து நீங்க இந்த டாக்ஸிஜன் கிட்ட கொடுத்தீங்கன்னாவே ஆட்டோமேட்டிக்கா அது என்ன பண்ணும்னா, ஒரு டாக்குமெண்ட் வந்து ஜென்ரேட். நீங்க வந்து கமெண்ட் கொடுக்கலனாலும் பரவாயில்ல, நீங்க அதை என்ன பண்ணணும், நீங்க கமெண்டே நீங்க அந்த சோர்ஸ் கோட்ல எழுதலனாலும் அந்த ஃபங்க்ஷனோட ஆர்குமெண்ட்ஸ், அந்த ஆர்குமெண்ட்ஸோட டைப் என்ன, அது எல்லாத்தையுமே வந்து அதுவே வந்து தெரிஞ்சுக்கிட்டு அது வந்து ஒரு டாக்குமெண்ட் வந்து அந்த ப்ராஜெக்டுக்கு உண்டான டாக்குமெண்ட் வந்து ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும். ஸோ இதுதான் வந்து அந்த டாக்ஸிஜன். இது வந்து ரொம்ப பர்டிகுலரா வந்து பாத்தீங்கன்னா C++ ப்ராஜெக்ட்ஸ்ல, பைத்தன் ப்ராஜெக்ட்ஸ்னு சொல்ல முடியாது, மெயினா வந்து C++ வரல வந்து ஜாவா டாக்ஸிஜன் வந்து ரொம்ப பாப்புலரான ஒரு டாக்குமெண்ட் ஜென்ரேஷன் அப்ளிகேஷன். ஸோ அதோட அடுத்த வருஷம் தான் வந்து 1.10 வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ இதுதான் என்னோட நியூஸ். ஓகே, அடுத்த நியூஸ் நான் சொல்றேன். அடுத்த நியூஸ் பார்த்தீங்கன்னா, இது ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா இஸ்வாஸ் வெப்சைட்ல பார்த்தீங்கன்னா 8 defining moments in open source and Linux world அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்டிக்கல் போட்டிருந்தாங்க. ஸோ அதில் வந்து இந்த 2023ல நடந்த சுவாரஸ்யமான விஷயங்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ முதல் விஷயம் பார்த்தீங்கன்னா, உபுண்டுவில் வந்து அவங்களோட அந்த ஸ்டோரை வந்து ஃப்ளட்டர் யூஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அது ஒரு மிகப்பெரிய இது, ஏன்னா ஃப்ளட்டர் வந்து யூஸ் பண்ணி யூஐ வந்து மேக்ஸிமம் வந்து ஆண்ட்ராய்டு அது இதுக்குன்னு எழுதிட்டு இருந்தாங்க. இப்போ நம்ம ஒரு வயபிள் ஆப்ஷனாக வந்து இப்போ வந்து அவங்க ப்ரூஃப் பண்ணியிருக்காங்க லினக்ஸோட ஜிஓஐ ஆப்ஸ்லாம் எழுதுறது. ஸோ ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, இந்தியன் டிஃபென்ஸ் சர்வீசஸ் வந்து ஃபுல்லாக வந்து ஸ்விட்ச் லினக்ஸ்க்கு வந்து ஸ்விட்ச் பண்ண போகிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. மூணாவது வந்து என்ன விஷயம்னா, ஐபிஎம் வந்து ரெட் ஹாட் வாங்கியிருந்தாங்க. ஸோ இப்போ ரீசெண்டாக இந்த 2023ல அவங்க சோர்ஸ் கோட் எல்லாத்தையும் லாக் பண்ணிட்டாங்க. இதனால பெரிய ஒரு இதாச்சு, பூகமி நிறையா பிரச்சனை ஓடிட்டு இருந்துச்சு சுற்றி. ஸோ அதுக்கப்புறம் நாலாவது நியூஸ் பார்த்தீங்க அப்படின்னா, லினக்ஸ் எல்டிஎஸ் சப்போர்ட் சைக்கிள் வந்து முன்னாடி வந்து ஒரு 6 வருஷம் வச்சுருந்தாங்க ஒரு எல்டிஎஸ்க்கு வந்துட்டு, அது வந்து 2 வருஷம் ஆகிட்டாங்க. நான் இப்போ டெவலப்பருக்கு வந்து நிறையா ஓவர் ஹெட் கொடுக்க வேணாம், அதே மாதிரி பழைய கர்னல் வந்து அதிகமாக யூஸ் பண்ணலை அப்படின்ற மாதிரியும் இது வந்துச்சு. ஸோ அஞ்சாவது விஷயம், இவங்க என்ன போட்டிருந்தாங்கன்னா, ஃப்ளாட் பேக் வந்து மொத்தமாக ரிமூவ் பண்ணிட்டாங்க உபுண்டு, ஏன்னா அவங்க ஸ்னாப்னு சொல்லி ஒன்று வச்சுருக்கனால. ஸோ ஃப்ளாட் பேக் எடுத்து நம்ம சப்போர்ட் பண்ணோம் மாதிரி அந்த ஒரு மூவ். ஆனால் நீங்கள் ஃப்ளாட் பேக் வந்து கண்டிப்பாக யூஸ் பண்ண முடியும் உபுண்டுவில், நான் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். அப்புறம் வந்து உபுண்டுவிலே ரோலிங் ரிலீஸ் டிஸ்ட்ரோ வந்து ஒன்று வந்திருக்கு. ஸோ உபுண்டு பேஸ்டு, ஸோ அதுக்கு பேர் ரைனோ அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம வழக்கம் போல் கேமிங்கு பார்த்திங்கன்னா, இந்த ஸ்டீம் டெக் வருகையால் நம்ம வந்து கேமிங் ஸ்டாட்ஸில் பார்த்திங்கன்னா, மேக்ஓஎஸை தாண்டி வந்து லினக்ஸ் வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்ற மாதிரி ஒன்று வந்துருக்கு. அது போக ஒரே ஒரு கெட்ட நியூஸ் இல்லை துரதிருஷ்டவசமான நியூஸ் அப்படின்ட்டுனா, நம்ம விம்போட கிரியேட்டர் வந்து தவறிட்டார். ஸோ அது ஒன்று 2023ல ஒரு பெரிய இழப்பாக நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ அந்த லினக்ஸ் நியூஸ் பற்றி பேசிகிட்டு இருக்கனால ஒரு விஷயம் வந்து சொல்கிறேன். ரீசெண்டாக நான் அதை பார்த்தேன், இப்படி நம்ம இதில் கவர் பண்ணியிருக்க வாய்ப்பு இல்லை. இது இது ஸோ இது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெராரியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேம் இருக்கு. ஸோ அந்த கேம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அது மைன்கிராஃப்ட் மாதிரி இருக்கும், அது அதோட 2D வெர்ஷன்ற மாதிரி வச்சுக்கோங்க. நடுவில் வந்து யூனிட்டி வந்து ஒரு பிரச்சனை பண்ணாங்க கேமிங்கில். ஸோ என்னென்னா, ஒரு வாட்டி ஒரு கேம் இன்ஸ்டால் பண்ணுறப்ப எங்களுக்கு வந்து காசு வரணும் அப்படின்ற மாதிரி சம்திங் ஏதோ ஒரு இது அது ரிலேட்டடாக.
ஸோ இப்போ அந்த டெராரியா வந்து இதனால பாதிக்கப்பட்டு, ஸோ இவங்க வந்து என்ன பண்ணாங்கன்னா, இது நீங்க பண்ணது சரியில்லை அப்படின்னு சொன்ன பிறகு, நிறையா இண்டஸ்ட்ரி சொன்ன பிறகு யூனிட்டி வந்து லைட்டாக மாத்தினாங்க அவங்க பாலிசி எல்லாத்தையும். ஸோ அப்பயே நிறைய பேருக்கு வந்து யூனிட்டி மேல இருக்க நம்பிக்கை வந்து குறைஞ்சிருச்சு. ஸோ அதுக்கப்புறம் வந்து ஓப்பன் சோர்ஸ் இருக்க கேமிங் கேம் இன்ஜினுக்கு வந்து அமௌண்ட் வந்து நிறையா போட்டாங்க. ஸோ அந்த கேம் இன்ஜினில் பார்த்தீங்கன்னா கோடாட்டும் எஃப்என்ஏ அப்படின்ற இந்த ரெண்டு இன்ஜினுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து நாங்கள் வந்து உங்களுக்கு வந்து $100,000 வந்து டொனேட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி பிளெச் பண்ணியிருக்காங்க. இது போக வந்து $1,000 பெர் மந்த் வந்து அவங்களுக்கு வந்து வந்து டொனேட் பண்ணுறதா வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ இவங்க வந்து டெராரியாவோட ஓனர். ஸோ இது ஒரு இது போயிட்டு இருக்கு. ஸோ இப்போ நீங்கள் மேபி நீங்கள் கேம் டெவலப்மெண்ட் அதுக்குள்ள வந்து போகணும் அப்படின்னா கோடா டிஞ்சினு, ஸோ இந்த மாதிரி எஃப்எல்ஏ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எஃப்என்ஏ அப்படின்ற அந்த ரெண்டு இன்ஜினை வந்து செக் பண்ணி பாருங்க. கோடாட் வந்து நீங்கள் ஒரு சிறப்பு அம்சம் என்னன்னா, ஸோ அதில் எழுதின கேம்ஸ் வந்து நீங்கள் மல்டி பிளாட்ஃபார்ம்ல ஒரு எடுக்க வைக்கலாம். எக்ஸாம்பிள் மொபைல், வெப்பு, டெஸ்க்டாப் எல்லாத்துக்குமே கொண்டு வரலாம். ஸோ வந்து செக் பண்ணி பாருங்க. கேம் டெவலப்மெண்ட்ல இன்ட்ரெஸ்டடா இருந்தீங்கன்னா இந்த இது வந்து உங்களுக்கு வயபிள் இதாக வந்து இருக்கும். ஸோ அதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் நியூஸ். ஸோ நெக்ஸ்ட் வந்து பரமேஸ்வர். தேங்க்ஸ். ஓகே. ஸோ இந்த என் சைட்ல இருந்து ஃபர்ஸ்ட் நியூஸ் வந்து கென்டூவோட அஃபிஷியல் வெப்சைட்ல வந்து ஒரு பிளாக் எழுதியிருந்தாங்க, கென்டூ கோஸ் பைனரி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த பிளாக் தான் வந்து இது. ஸோ கென்டூ வந்து வந்து ஒரு சோர்ஸ் பேஸ்டு டிஸ்ட்ரிபியூஷன், அதாவது அதில் இருக்கிற அப்ளிகேஷன்ஸ், அதில் அந்த டிஸ்ட்ரோ, அது எல்லாத்தையும் நீங்கள் வந்து சோர்ஸ்லேருந்து கம்பைல் பண்ணி தான் வந்து இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி வரும். ஸோ அந்த மாதிரி இருக்கிற டிஸ்ட்ரோவில் வந்து பைனரின்றது ரொம்ப ஸ்கேர்ஸான ஒரு ரிசோர்ஸாக தான் இருக்கும், ஏன்னா பாயிண்ட்டே வந்து கம்பைல் பண்ணுறதுல தான். ஆனால் இருந்தாலும் சில ஸ்லோவாக இருக்க ஹார்ட்வேருக்காக வந்து முன்னாடியிலருந்தே வந்து கொஞ்சோண்டு பைனரி சப்போர்ட் வந்து ஏற்கனவே இருந்துகிட்ருக்கு. பைனரியாக வேணும்னா நீங்கள் ஆப்ஷனெல்லாம் வந்து மாற்றிக்கலாம், பட் டிஃபால்ட்டாக வந்து அது வந்து சோர்ஸ்லேருந்து கம்பைல் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுற மெத்தடாலஜி தான் இருக்குது. ஸோ அதில் வந்து ஆனால் அந்த டைனமிக்ஸ், அந்த கம்பைலுக்கும் பைனரி பேக்கேஜஸை வாங்குறது அந்த அந்த டைனமிக்ஸ் வந்து அந்த பேக்கேஜ் மேனேஜர் போர்ட்டேஜில் அண்ட் அண்ட் எமர்ஜில் வந்து அந்த அளவுக்கு டைனமிக்காக இல்லாத அதை வந்து இப்போ வந்து ரீசெண்டாக வந்து அதை அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் என்ன பண்ணலான்னா அது வந்து ரொம்ப சீம்லெஸ்ஸாகவும், அதே நேரத்தில் அந்த பைனரி பேக்கேஜ் உங்களுக்கு வேணும்னா அதை கான்ஃபிகர் பண்ணுறதுக்கு அந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப ஈஸியாகவே வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கான குயிக் செட்டப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அண்ட் எந்த மாதிரி கான்ஃபிகர் மாற்றணும் அது எல்லாமே வந்து அவங்களோட அஃபிஷியல் பிளாகில் இருக்குது. ஸோ நீங்கள் போய் செக் பண்ணலாம். அதே மாதிரி இது வந்ததுக்கப்புறம் நிறைய பேர் இதுவும் கேட்டிருக்காங்க, ஸோ பைனரியும் உள்ள அலோவ் பண்ணுறீங்க அப்போ வந்து திருப்பியும் மாறிடுமா, இதுவும் வந்து சோர்ஸ் பேஸ்லேருந்து திருப்பி பைனரி பேக்கேஜாக தான் டிஃபால்ட்டாக கொடுக்குற மாதிரி ஆக்கிடுவீங்களா அப்படின்னு. அப்படிலாம் கிடையாது, ஸ்டில் சோர்ஸ் பேஸ் தான். ஜஸ்ட் அந்த போர்ட்டேஜோட அந்த டைனமிக்ஸை மட்டும் நாங்கள் வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்மூத்தாக ஆக்கிக்கோம் அப்படின்ற மாதிரி தான் அவங்களோட பதில் வந்து அதில் இருக்குது. ஸோ அதே மாதிரி வந்து இப்போ ஒரு பெரிய அப்ளிகேஷன் நீங்கள் கம்பைல் பண்ணுறீங்க அப்படின்னா அதோட டிபெண்டன்சி ஏதாவது உங்களுக்கு கம்பைல் பண்ண வேணாம், அதை பைனரியில் வாங்கிக்கலாம் அப்படின்ற மாதிரி அந்த மாதிரி விஷயங்கள், இந்த மாதிரி செலக்டிவான பைனரி பேக்கேஜ் செலக்ட் பண்ணுறது, இந்த மாதிரி டைனமிக்ஸ்லாம் கொஞ்சம் ஸ்மூத் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி போட்டிருக்கு. ஸோ மேலும் விவரங்களுக்கு நீங்கள் வந்து கென்டூவோட ஒரு அஃபிஷியல் பிளாக் வந்து போய் ரெஃபர் பண்ணுங்க. ஓவர் டு மோகன். ஓகே. ஸோ என்னோட அடுத்த நியூஸ் வந்து பார்த்தீங்கன்னா கேடிஇ பற்றினது. ஸோ கேடிஇ அப்படின்றது வந்து ஒரு டெஸ்க்டாப் என்விரான்மெண்ட். நம்ம நார்மலாக உபுண்டுவில் வந்து பார்த்தீங்கன்னா க்னோம்னு சொல்லுவாங்க, அந்த டெஸ்க்டாப் யூஐ எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு பேர் க்னோம்னு சொல்லுவாங்க. உபுண்டுலேயே வந்து இன்னொரு உபுண்டு இல்லை, கே உபுண்டுன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. நீங்கள் அதை வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களோட டிஃபால்ட் என்விரான்மெண்ட் பார்த்தீங்கன்னாக்கா கேடிஇ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு குய் என்விரான்மெண்ட் தான் வந்து உங்களுக்கு வரும் கே உபுண்டுவில். ஸோ இன்னைக்கு நியூஸ் என்னன்னா அதை பற்றினது தான். அந்த கேடிஇ என்விரான்மெண்ட்டில் மெயின் காம்போனெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கேவின்னு சொல்லுவாங்க, அதுதான் வந்து அந்த கம்போசிட்டர், வேலன் கம்போசிட்டர்னு சொல்லுவாங்க. நான் முன்னே வந்து நான் க்னோம்க்கு வந்து இந்த ட்ரிபிள் பஃபரிங் அதை பற்றி ஒரு நியூஸ் சொல்லியிருக்கேன். அதாவது ரீசெண்டாக வந்து க்னோமில் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் பஃபரிங்கை வந்து ஆட் பண்ணாங்க. அதனால் என்ன பயன்னா
உங்களுக்கு வந்து அந்த ரெண்டரிங் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக நடக்கும். அதனால வந்து ட்ரிபிள் ப்ளூப்ரிங் வந்து ரீசெண்டாக வந்து க்ரோமில் வந்து உபுண்டு டெவலப்பர்ஸ் எல்லாம் வந்து ஒன்றா சேர்ந்து தான் அந்த சேஞ்சஸ் எல்லாம் வந்து புஷ் பண்ணி க்ரோமை வந்து ட்ரிபிள் ப்ளூப்ரிங் வந்து எனேபிள் பண்ணாங்க. ஸோ அதே கான்செப்டை வந்து கேடிஇலையும் வந்து வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது கேடிஇயில் வந்து கேவின் மெயினாக அந்த கேவின்ற அந்த கம்போசிட்டரில் வந்து ட்ரிபிள் ப்ளூப்ரிங்கை வந்து எனேபிள் பண்ணுறதுக்கு இப்போ வந்து பேட்ச் வந்து அமைச்சிருக்காங்க. ஹோப்ஃபுல்லி வந்து நீங்கள் கேடிஇயோ கேடிஇ பேஸ்டு டெஸ்க்டாப் என்வரன்மெண்ட் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னா நீங்களும் வந்து அந்த ட்ரிபிள் பஃபரிங்கை வந்து கூடிய சீக்கிரத்தில் வந்து நீங்கள் பயன்படுத்த முடியும். ஸோ இதுதான் என்னோட கடைசி நியூஸ் இன்னைக்கு. ஓகே, ஸோ என்னோட அடுத்த நியூஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக ஸோ எனக்கு வந்து ஏஐ ரிலேட்டடாக ஒரு நியூஸ் வந்து பார்த்தேன். ஸோ அந்த நியூஸ் வந்து பார்த்தீங்கன்னா டென்சென்ட் வந்து ஆப் ஏஜென்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாடல் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க ஓப்பன் சோர்ஸா. ஸோ இது என்னடா பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டு ஆப்ஸ் எல்லாத்தையும் ஆட்டோமேட் பண்ணுற மாதிரி ஒரு ஆப்பு வேற லெவலில் இருந்துச்சு. நீங்கள் அவங்களோட லிங்க் வந்து நாம் இதில் இருக்கும் ஃபோரமில் நீங்கள் போய் பாருங்கள். ஸோ இது என்னன்னா ஸோ இந்த ஏஜென்ட் வந்து ஒரு ஸ்க்ரீனில் இருக்கிறத பார்த்துட்டு என் ட்விட்டரில் இந்த வார்த்தையை போய் அடிச்சிடும் அப்படின்னா அடித்து அதை வந்து போஸ்ட் பண்ணி விட்டுரும். இது வந்து கிட்டத்தட்ட நம்ம வந்து எல்எல்எம் வந்து அடுத்து என்னெல்லாம் பண்ணணும்னு நினைச்சோமோ அந்த விஷயத்தை எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா ஸ்ட்ரைக் டவுன் பண்ணிட்டு வராங்க. ஸோ இதில் வந்து எனக்கு என்ன விஷயம் வந்து என்ன சொல்கிறது இதை வந்து எப்படி பண்ணுறாங்க அப்படின்றத விஷயத்தை வந்து நான் கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட ஓப்பன் சோர்ஸ் ரெப்பாசிட்டி வந்து நான் அனலைஸ் பண்ணப்ப நான் என்ன பார்த்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க அந்த இமேஜை ரெகக்னைஸ் பண்ணுறதுக்கு வந்து சாட்ஜிபிடி போர் விஷன் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி போட்டிருந்தாங்க. அதே மாதிரி இப்போ அடுத்த க்வெஸ்சன் வந்து எனக்கு என்ன வந்துச்சுன்னா ஓகே நீங்கள் விஷன் யூஸ் பண்ணி எலமெண்ட் எங்கே இருக்குன்னு தெரியும், பட் அது எல்லாம் எப்படி நீங்கள் டேப் பண்ணுறீங்க, டேட்டா எல்லாம் எப்படி வந்து சென்ட் பண்ணுறீங்க அப்படின்ற அந்த க்வெஸ்சனுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னு சொல்லி தேடுறப்ப என்னாச்சுன்னா ஏடிபி ஷெல் வழியாக அவங்க சென்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. ஸோ இப்போ நீங்கள் வந்து இந்த அந்த முதல் கான்செப்டே நமக்கு கொஞ்சம் கஷ்டம், ஏன்னா அது ப்ரொப்ரேட்ரி. ஸோ அந்த ரெண்டாவது இது வந்து நம்ம கண்டிப்பாக வந்து நம்மளே யூஸ் பண்ணலாம். என்னன்னா ஏடிபி ஷெல் யூஸ் பண்ணி நம்மளால் வந்து ஒரு டெக்ஸ்ட் அனுப்புறதோ ப்ளஸ் வந்து நம்ம ஒரு டச் ஈவெண்ட்டு ஸ்வைப் ஈவெண்ட்டு இது எல்லாத்தையும் நம்மளால பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி புதுசாக நான் கற்றுக்கிட்டேன். ஸோ அது வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். மேபி நீங்கள் ஏதாச்சும் உங்கள் மொபைல் ஏதாச்சும் ஆட்டோமேட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மேபி உங்கள் மொபைலில் டெத்தரிங் மூலமாகவோ இல்லை டிசிபி வழியாகவோ நீங்கள் ஏடிபியில் கனெக்ட் பண்ணிட்டு ஸோ அதை யூஸ் பண்ணி ஒரு சில ஆட்டோமேஷன் வந்து நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் அந்த மாதிரி ஏதோ ஆட்டோமேஷன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா பண்ணிப்பாரு. ஸோ அதான் என்னோட இதுதான் என்னோட கடைசி நியூஸ். ஸோ நெக்ஸ்ட் ஓவர் டு பரமேஷ். ஓகே, ஸோ அடுத்த நியூஸ் வந்து ஒன் ஆஃப் த லைட் வெயிட் லினக்ஸ் டிஸ்ட்ரிபியூஷன் எம்எக்ஸ் லினக்ஸ் பற்றி தான். ஸோ இது வந்து பாப்புலராக நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. எம்எக்ஸ் லினக்ஸ் வந்து ஒன் ஆஃப் த லைட் வெயிட் லினக்ஸ் டிஸ்ட்ரிபியூஷன். ஸோ பழைய கம்ப்யூட்டர்ஸ்லாம் வந்து எம்எக்ஸ் லினக்ஸ் வந்து நிறைய சஜஸ்ட் பண்ணுவாங்க. ஈவன் நான் கூட வந்து பென்ட்ரைவில் லைக் ரேமில் ரன் ஆகிற மாதிரி செட்டப்லாம் வந்து எம்எக்ஸ் லினக்ஸில் தான் வந்து வச்சு ரன் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ இப்போ அந்த லினக்ஸ் டிஸ்ட்ரிபியூஷனில் வந்து அஃபீஷியலாக வந்து ராஸ்பெரி பைக்கு வந்து சப்போர்ட் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் இப்போத்துலேருந்து அஃபீஷியலாக வந்து ராஸ்பெரி பைக்கும் வந்து அவங்க வந்து ஐஎஸ்ஓ வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. ஸோ இது என்ன, இது வந்து இனிஷியலாக வந்து நவம்பர் அப்போ மிட் நவம்பரில் சொன்னாங்க இந்த மாதிரி நாங்கள் ஒரு ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு அஃபீஷியலாக. ஸோ அதோட ஃபைனல் ப்ராடக்ட் வந்து இப்போ வந்து ரிலீஸ் ஆகிருக்கு. ஸோ எதுக்கெலாம் சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா ராஸ்பெரி பை 4, ராஸ்பெரி பை 400 அண்ட் பை 5. ஸோ இந்த போர்டுக்கெலாம் வந்து அவங்க வந்து சப்போர்ட் ஆட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி வந்து குரோமியம் தான் டிஃபால்ட்டாக அதில் வந்து வருது. அதே நேரத்தில் வந்து செட்டப் வந்து ஒரு டெர்மினல் பேஸ்டு யூசர் இன்டர்ஃபேஸ் மாதிரி வச்சுருக்காங்க. இது வந்து எந்த வெர்ஷன் அப்படின்னு பார்த்தோன்னா எம்எக்ஸ் லினக்ஸில் 23.1, கோட் நேம் வந்து லிப்ரெட்டோ அப்படின்ற இந்த ரிலீஸ் தான் வந்து அவங்க வந்து அஃபீஷியல் சப்போர்ட் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ராஸ்பெரி பைக்கு. ஸோ இது வந்து பேக் இது எதுலேருந்து டிரைவ் ஆனது அப்படின்னு பார்த்தோன்னா டெபியன் 12 புக்வாம் அதுலேருந்து டிரைவ் ஆகிருக்கு. ஸோ இதில் வந்து இதை வந்து நீங்கள் வந்து பையில் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அவங்களோட சஜஷன் வந்து எஸ்டி கார்டு ஆர் யூஎஸ்பி டிரைவர் வச்சு பண்ணலாம். பட் மினிமம் வந்து ஒரு 16 GB ஃப்ரீ டிஸ்க் இருக்கிற மாதிரி வச்சு ட்ரை பண்ணுங்கள், அப்போ தான் ஸ்மூத்தாக இருக்கும் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகே, அப்புறம் இன்னொரு ஒரு விஷயம் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா வந்து ராஸ்பெரி பை வந்து ஃபஸ்ட் டைம் செட்டப் பண்ணுறீங்க விசார்ட் அப்படின்னு பார்த்தோன்னா வந்து அதோட மெனு வந்து இங்கிலீஷில் தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு இருக்குது.
ஸோ அதனால் நான் நேட்டிவ் இங்கிலீஷ் ஸ்பீக்கர்ஸ், ஸோ அவங்களுக்குலாம் மேபி ஃபஸ்ட் டைம் வந்து கொஞ்சம் செட்டப் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும். பட் ஒன்ஸ் அதை மூவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் நீங்கள் வந்து சிஸ்டம் வந்து எந்த லாங்குவேஜில் வேணால் அதில் அவைலபிளாக இருக்க லாங்குவேஜுக்கு செட்டப் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ இதுதான் வந்து அந்த ராஸ்பெரி பை பற்றின நியூஸ். அடுத்து ஒரு பெரிய நியூஸ் இல்லை, பட் சின்ன ஒரு நோட்டிஃபிகேஷன் ஆர் ரிமைண்டர் அந்த மாதிரி ஒரு விஷயமா வச்சுக்கலாம். ஸோ கடந்த டிசம்பர் 28 அன்னைக்கு வந்து லைனஸ் ஸ்டோர் வேர்ல்டோட ஹாப்பி பர்த்டே. ஸோ அதனால் அதை வச்சு ட்ரீட் நிறைய சோஷியல் மீடியாலேயும் எக்ஸில், அதுக்கப்புறம் வந்து இன்ஸ்டாகிராம் இந்த மாதிரி நிறைய சோஷியல் மீடியாவில், அதுக்கப்புறம் நிறைய பிளாக் போஸ்டில் நிறைய லினக்ஸ் யூசர்ஸ் வந்து லைனஸ்க்கு வந்து தேங்க்ஸ் சொல்லியிருந்தாங்க, ஹாப்பி பர்த்டே அண்ட் தேங்க்ஸ் ஃபார் கிவிங் லினக்ஸ் டு அஸ் அப்படின்ற மாதிரி. ஸோ அதனால் ஹாப்பி பர்த்டே லைனஸ் ஃப்ரம் தமிழ் லினக்ஸ் கம்யூனிட்டி அண்ட் ஆல் தி லக் இன் இந்தியா. ஸோ அதை நம்ம சொல்லிக்கலாம், நாமளும் வந்து ஒன்றா சேர்ந்து அவருக்கு ஹாப்பி பர்த்டே சொல்லிடுவோம், சொல்லிடலாம். ஸோ அவ்வளோதான் என் கையில் இருந்த நியூஸ். ஸோ அதுக்கப்புறம் வேறு யார் கையில் ஏதாவது நியூஸ் இருந்தால் ஷேர் பண்ணலாம். ஓகே, வேறு எதுவும் நியூஸ் இல்லைன்னா நம்ம இத்துடன் வந்து செய்திகளை வந்து முடிச்சுப்போம். மீண்டும் அடுத்த வாரம் வந்து புதிய செய்திகளோடு சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம். வணக்கம், நன்றி.